ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நகைச்சுவை நாயகன் நாகேஷ். நாகேஷ் அவர்களை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் டெய்லி இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கான சுவாரஸ்யமான, உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நாகேஷ் அவர்கள் நடிப்பில் மட்டும் இல்லாமல் அவருக்கு எழுத்துலேயும் ஆர்வம் இருந்தது. அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஸோ பல பேர் அவருடைய நடிப்புக்கு ரசிகராக இருந்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவருடைய நடிப்பையும் தாண்டி எழுத்தாளர்களும் வந்து நாகேஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ஞானி அவர்கள். ஸோ நாகேஷ் அவர்களை ஒரு தடவை மீட் பண்ணும்போது ஞானி அவர்கள் சொல்லியிருக்காரு, நடிப்பில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவரை பாராட்டி சொல்லியிருக்காரு. வணக்கம். நடிகர் நாகேஷ் அவர்களுடைய பழகின பழக்கம் தன்னால் வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு ஞானி அவர்கள் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. எழுத்தாளர் ஞானி அவர்களும் நாகேஷ் அவர்கள் மாதிரி தான் ஸ்கூல் காலேஜ் டைமில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒல்லியாக இருப்பாராம். கிட்டத்தட்ட நாகேஷ் மாதிரியான ஒரு உடல் அமைப்பு கொண்டவராக தான் இருந்தார். நாகேஷ் எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் நாடகங்களில் நடிக்கணும்னு ஆர்வமாக இருந்தாரோ, அதே மாதிரி எழுத்தாளர் ஞானி அவர்களும் சிறு வயதிலே வந்து நாடகங்களில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் ஸ்கூல் டைமில் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரியாக நகைச்சுவை கேரக்டர்ஸே அவருக்கு வந்து கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரியான நகைச்சுவை கேரக்டர்ஸ் அவர் பண்ணும்போது அவர் ரோல் மாடலாக மனசில் வச்சுட்டு நடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்களை தான். எழுத்தாளர் ஞானி அவர்கள் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது மேடை நாடகங்களில் நடிக்கணும் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு நாடகம் வந்து கிடச்சிது. ஸோ அந்த நாடகத்தில் முதல்ல ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே அதிகப்படியான த்ரூ அவுட் கேரக்டர் அவருக்கு கொடுக்கறதா அவருடைய ஆசிரியர் சொல்லியிருந்தார். பட் லாஸ்ட் மினிட்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த கேரக்டர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஓப்பனிங் சீனில் ஒரு 3 மினிட்ஸ் அவருக்கு வர மாதிரியான ஒரு காட்சியை அவருக்கு கொடுத்தாரு. ஸோ அது என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு சோஃபா இருக்கும், அதை தாண்டி ஒரு ஃபோன் இருக்கும். ஸோ இவர் வந்து அவசர அவசரமாக அந்த சோஃபாவை க்ராஸ் பண்ணி போய் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி. இதில் அவர் சமையல்கார வேடத்தில் நடிச்சிருந்தார். அண்ட் அந்த இடத்துல அவருக்கு முதல்ல ஞாபகம் வந்தது நாகேஷ் அவர்கள் தான். ஸோ நாகேஷ் அவர்களை ரோல் மாடலாக வச்சு அந்த சீனை ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோஃபாவில் உருண்டு புரண்டு எந்திரிச்சு அந்த பாடியை வந்து சரி பண்ணிவிட்டு அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி. அது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்கப்பட்ட ஒரு காட்சியாக அமைஞ்சது. அங்கே இருந்த அந்த அரங்கமே முழுவதும் கைத்தட்டுச்சு. இந்த பாராட்டுகளும் கைத்தட்டுகளும் அனைத்துமே நாகேஷ் அவர்களை தான் சேரும் அப்படின்னு ஞானி அவர்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. எழுத்தாளர் ஞானி அவர்கள் நாகேஷ் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கார். அதில் குறிப்பிட்டு அவர் சொல்கிறது, ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அதுக்காக உழைச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு நடிகன் ஆகலாம். ஆனால் ஒரு காமெடி நடிகனாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சர்க்கஸ்காரன் தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறானோ அந்த மாதிரி வந்து நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் ஒரு காமெடி லெவலில் நம்ம பெரிய ஆளாக ஆக முடியும். ஸோ இதுக்கான எல்லா குவாலிட்டியும் நாகேஷ் அவர்கள்கிட்ட 200% இருக்குது. இதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவருடைய நடிப்பையும் தாண்டி ஒரு ஹீரோ, அதாவது ஒரு காமெடி ஹீரோ ஸ்க்ரீனில் தெரிகிறாங்க அப்படின்னா அவருடைய உடல் அமைப்பு பார்த்த உடனே அந்த ரசிகர்களுக்கு எல்லாமே வந்து சிரிப்பு வரணும். அந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட் நாகேஷ் அவர்கள்கிட்ட இருந்தது. ஸோ அவருடைய நடிப்பையும் தாண்டி அவருடைய பாடி லாங்குவேஜ் நிறைய இடத்துல பேசப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைமிங்கில் அவர் பண்ணக்கூடிய காமெடி. ஸோ இவர் கூட நடிக்கக்கூடிய பல நடிகர்களும் நாகேஷ் அவர்கள்கிட்ட கொஞ்சம் தயங்கின ஒரு விஷயம்தான் அவருடைய காமெடிக்கு ஈடு கொடுக்கறது, அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடிக்கிறது அப்படிங்கிறது பல பேராலும் முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதையும் தாண்டி அவருடைய ஸ்பான்டனியஸ், அவருடைய டயலாக் டெலிவரி, அவருடைய பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி எல்லா கலைகளிலும் தேர்ந்தவராக நாகேஷ் அவர்கள் இருந்தார். ஸோ இதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் அப்படின்னு ஞானி அவர்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு நடிகன் ஒரு இலக்கணமாக இருக்கணும் அப்படின்னு ஞானி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுலேயும் காமெடிக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு நாகேஷ் அவர்களை சொல்லலாம். ஏன்னா அவர் இதுவரைக்கும் ஏற்று நடித்த எல்லா கதாபாத்திரத்தையும் ஒரு இலக்கண புத்தகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை ஒரு மனுஷன் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் அடங்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து டேலண்டடான ஒரு பர்சன் நாகேஷ் அப்படின்னு ஞானி அவர்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. எழுத்தாளர்
ஞானி அவர்கள் நாகேஷ் அவர்களை பத்தி நிறைய விஷயம் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல அவர் குறிப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. பட் இருந்தாலும் திறமையும் தாண்டி தான் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அவருக்கு கச்சிதமா பொருந்துற மாதிரி அமையும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு பிராமண வேடம் கொடுத்தாலும் அதுல வந்து நாகேஷ் அவர்கள் பொருத்தமா இருப்பாரு. ஏன்னா அதையும் தாண்டி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த தூத்துக்குடி பகுதியில வேலை செய்யக்கூடிய ஏழை தொழிலாளி கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பு டயலாக் இதுலயும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பார். அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய புரோக்கர் இந்த மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாவே மாறி நடிக்கக்கூடியவர் தான் நடிகர் நாகேஷ் அவர்கள். ஸோ இவ்வளவு திறமையும் நாகேஷ்குள்ள இருக்கு அப்படின்னு நான் பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னு அவர் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரமும் நாகேஸ்வர்களை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ டெய்லியும் உங்களுக்கான அப்டேட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அண்ட் தென் சரண்யா சிங், டாடா, பாய் பாய், டேக் கேர்.